வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரேங்க் லிஸ்ட்டில் நிறையா குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு ரிவைஸ்டு ரேங்க் லிஸ்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த கேள்வி, இந்த கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான். இப்போது மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான ரவுண்ட் ஒன் போய்கிட்டு இருக்கு. அக்ரி அவங்களோட கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட்டோட அந்த ரூல்ஸ் என்ன இருக்கோ அந்த ரூல்ஸின் அடிப்படையில், அதாவது ரிசர்வேஷன் ரூல்ஸ் என்ன அடிப்படையில் இருக்கோ அதனோட அடிப்படையில் நாங்கள் வந்து கவுன்சிலிங் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் கவுன்சிலிங் எதுவாக இருந்தாலும் பின்னால் வந்து டேட் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்பெஷல் கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இங்கே டேனவாஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கெட்யூல் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணுவோம், கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் வந்தோடனே நம்மளோட சேனலில் அப்டேட் கிடைக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.